ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து முட்டைத்தொக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சிவக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க, கலரி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும், அப்போதான் வந்து முட்டைத்தொக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா செவந்தாதான் தொக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா செவந்துருச்சு பாருங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சோன்னா தக்காளி வந்து நல்லா கொலகொலன்னு ஆயிடும். நல்லா கொழக்கொழன்னு ஆயிடுச்சு பாருங்க. தக்காளி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினாதான் தொக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன், 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு நீங்களே திட்டம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க, பச்சை வாசனை போகட்டும். சும்மா ஒரு 1/2 கிளாஸ் இல்லைன்னா 1 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா முட்டைத்துக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
அப்படி மூடி வச்சுக்கலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியா இருந்தா உப்பு சேர்த்துக்கோங்க. தொக்கு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு விடுங்க. அப்பதான் வந்து பச்சை வாசனை போகும் மிளகாத்தூள். வந்து முட்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். முட்டை போடும்போது கொஞ்சம் வந்து கீறிட்டு போடுங்க. அப்பதான் வந்து அந்த மசாலா வந்து உள்ள போகும், டேஸ்டாவும் இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டான முட்டத்துக்கு ரெடி. சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். சப்பாத்தி, தோசை, எதுக்கு வேணாலும் இந்த முட்டத்துக்கு வச்சு சாப்பிடலாம், டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.